அனைத்து கேபிள் ஆப்ரேட்டருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கவிருக்கும் பதிவு பார்த்திங்கன்னா இந்த டிஸ்லேட்டன் ரூம் பற்றி தான் இப்போ பதிவு பார்க்க போகிறோம். டிஸ்லேட் ரூம்னு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதோடைய கம்ப்ளீட் டேட்டாஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஒரு ஹெட்டன்லேயும் போயிட்டு நம்ம ஒரு சில ஹெட்டனில் போய் பார்க்க தான் முடியும், அது எனக்கு கேப்சர் பண்ண முடியாது. அதனால் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் இதில் வந்து நாங்கள் பதிவிடுறோம். ஏன்னா அதில் இமேஜாக தான் வச்சு எல்லாத்தையும் பதிவிட போகிறோம். அதனால் வந்து இது என்னென்ன ஒர்க் ஆகுது, எப்படி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இதை தான் நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்ல போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ நம்ம அந்த டிஜிட்டல் ரூம் பற்றி சிக்னல் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான் அந்த பதிவுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஷ்லேருந்து வர சிக்னலை இந்த ஃப்ரீ டூவாக வந்து ஃபஸ்ட்டு பிரிக்கிறாங்க. ஃப்ரீ டூ எடுத்துன்னு வரும்போது என்ன பண்ணுறோன்னா ஐஆர்டி டூன்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு சொல்கிறேன். ஐஆர்டியில் வந்து எத்தனை வந்து இன்புட் பண்ணும் போது என்ன பண்ணுறோன்னா இந்த பழைய மாதிரி நம்ம வந்து இந்த எல்எம்பி எத்தனை வந்து இன்புட் வந்து ரிசீவில் கொடுத்து ஃப்ரீக்வன்சி போட்டால் யூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா எல்லா சேனல் டூன் ஆகும் பாருங்கள். அது போல் வந்து இந்த ஐஆர்டி டூனர் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃப்ரீக்வன்சி போட்டாங்கன்னா அப்போ எல்லாமே வந்து சேனல் வந்து ஃபுல்லாக டியூன் ஆகிட்டு வெளியே வந்து டேட்டாவாக தான் வெளியே வருங்க. அப்புறம் வந்து இந்த பே சேனல் பார்த்திங்கன்னா நிறைய பே சேனல் இல்லை ஒரு சில பே சேனல் என்ன பண்ணுவாங்கன்னா பாக்ஸ் தான் கொடுப்பாங்க, ஹெச்டி பாக்ஸ் கொடுப்பாங்க, எஸ்டி பாக்ஸ் கொடுப்பாங்க, இந்த நார்மல் பாக்ஸ்லாம் இருக்குதுங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா என்கோடர் வந்து இன்புட் கொடுப்பாங்க. என்கோடரில் வந்து ஏவி இன்புட்டாவோ இல்லை எஸ்டிஎம்ஏ இன்புட்டாவோ அப்படி கொடுப்பாங்க. கொடுத்து அதுவும் வந்து டேட்டாவாக தான் வெளியிடுகிறாங்க. இது ரெண்டு விதம். மூணாவது பார்த்தீங்கன்னா பே சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கெட்டாக போட்டிருப்பாங்க. அதை வந்து நிறைய பே சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் யூஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து என்ன பண்ணுவோம்னா கேம் கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா இந்த ஐஆர்டியிலே இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இன்செர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அப்போது அந்த அவங்க கொடுக்குற எல்லா சேனலுமே வந்து அதில் ரிசீவ் ஆகிடும். அப்போது அதையும் என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டாவாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வெளியே எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து எந்தெந்த சேனல் என்னென்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டுக்கு போடுறதுக்குன்னு ஒரு பிஎஸ்ஐ எஸ்ஐன்னு சொல்லிட்டு ஒரு சர்வர் ஒன்று இருக்குது. அந்த சர்வர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த எல்லா சேனலும் வந்து ஃப்ரீ டூ சேனலு, ஹெச்டி சேனலு, எஸ்டி சேனல் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சுக்கு வந்துட்டு அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நம்பர் எல்சி நம்பர் மாரி போடுவோம். 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நம்பரும் ஒன்றா வரிசையாக போகிறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிஎஸ்ஐ எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வர் ஒன்று அங்கே யூஸ் பண்ணுறாங்க. அங்கே யூஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து வருஷப்படுத்திடுறாங்க. அந்த சேனல்ஸ் எல்லாமே வருஷப்படுத்தி நேராக இங்கே எங்கே எடுத்துகிட்டு வராங்கன்னா அதுலேருந்து மக்ஸுக்கு வரும். இப்போ எல்லாமே ஃப்ரீ டூ சேனலு, பே சேனல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து மக்ஸுக்கு வருது. இப்போ மக்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து ஹெச்டி சேனல் இல்லை முன்னாடி ஒரு ஃப்ரீ சேனல்ஸு, பே சேனல்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க எல்லாமே ஒருங்கிணைச்சு டிஎஸ்ஆ பண்ணுறாங்க. அதான் வந்து ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் சொல்லுவாங்க மொத்தம் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணாலும் அது வந்து டிஎஸ்ஆ போடுவாங்க. டிஎஸ்ஆ யூஸ் பண்ணி இப்போது இந்த சேனல்ஸ் வந்து இவ்வளோ இதில் கொடுக்கலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பேண்ட் எடுத்து வைக்கிறாங்க. இந்த சேனலுக்கு வந்து இவ்வளோ பேண்ட் எடுத்து கொடுக்கலாம், இப்போ இந்த ஹெச்டி சேனலுக்கு இவ்வளோ பேண்ட் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே இந்த அனலைஸ் பண்ணி முடித்த உடனே தான் இது எந்தத்தில் வருது பாருங்க. இந்த வந்து இந்த பேண்ட்வித் யூஸ் பண்ணுற இடத்துல வரும்போதுன்னா ஆகுதுன்னா 64 கோமோ 256 கோமோன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து அது வந்துடும். ஏன்னா இவங்க யூஸ் பண்ணுற விதம் இப்போ வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா 38 MBPS யூஸ் பண்ணுறாருன்னா அது வந்து 64 கோமாவும் 256 கோம் யூஸ் பண்ணும்போது 52 MBPS. ஏன்னா சேனல்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துக்கும் கம்மியாக கொடுத்துக்கும் வேரியபிள் அங்கே தான் நடக்குது. ஏன்னா 8-14 சேனல் கொடுக்கலாம் சொன்ன 64 கோமில், 256 கோமில் வந்து 12-18 சேனல் வரைக்கும் கொடுக்கலாம் ஹையஸ்ட்டாக அப்படின்னும் போது இங்கே வந்து இந்த விஷயம் நடக்குது. இப்போ இதெல்லாம் முடிஞ்சவுடனே டைரெக்டாக இந்த எஸ்எம்எஸ் கேஷ் சிஸ்டத்துக்கு வராங்க. ஏன் அங்கேனா கேஷ் சிஸ்டமும் எஸ்எம்எஸ் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல தான் வந்து எந்தெந்த சேனல் வந்து பே சேனல் ஆகுது ஸ்கிராம்பிள்ட் பண்ணுறாங்க. இந்த சேனல் வரணும் வரக்கூடாது, இந்த ஃப்ரீ டூ சேனல் மட்டும்தான் வரணும், இந்த பேக்கேஜ் போட்டால் இங்கே தான் இது வெளியே வரணும் அப்படின்ற ஒரு பேஸில் எடுத்து வராங்க. ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கெட் போடுறது, இந்த பொக்கெட் போட்டால் ஆக்டிவேட் பண்ணால் வந்து சேனல் வரணும் அப்படின்றது இங்கே தான் வந்து லிஸ்ட் எடுத்துன்னு வராங்க. இப்போ இந்த இடத்துல எடுத்துன்னு வரும்போது தான் நம்ம ஒவ்வொரு பேக்கேஜ் போடும்போது இது வருது இது வரல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தான் எல்லாமே நடக்குது. கேஷ் எஸ்எம்எஸ் சிஸ்டம் தான் மெயின். இங்கே எடுத்துன்னு வரும்போது என்ன பண்ணுறேன்னா இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க டேட்டாவை வெளியே எடுத்து அவுட்புட் வெளியே கொடுத்துட்றாங்க. அந்த லாஸ்ட்டாக அவங்க சொன்ன சிக்னல் வந்து நம்மளுக்கு டேட்டாவை வெளியே வரும்போது அந்த காமில் தான் இன்புட் கொடுக்குறோம். அந்த டேட்டா இன்புட்டு காமில் கொடுத்து ஆர்எஃப் தான் வெளியெடுக்கிறோம். ஆர்எஃப்ஐ வெளியெடுத்து தான் இடிஎஃப்க்கு இன்புட் கொடுக்குறோம். அப்புறம் வந்து அந்த அது இந்த
ஆர்எஃப் இன்புட் எடுத்து டிரான்ஸ்மிட்டர் இடிஎஃப் கொடுக்குறோம், டிரான்ஸ்மிட்டர் இடிஎஃப்லேருந்து தான் எத்தனை பண்ணுறோம், இடிஎஃப் கொடுக்குறோம், டிரான்ஸ்மிட்டர் கொடுக்குறோம், எல்லாமே அங்கே தான் நடக்குது நம்மளுக்கு. இது இங்கேருந்து நம்மளும் பாக்ஸ்க்கெலாம் ஆன் பண்ணிடுறோம், கஸ்டமருக்கெலாம் போயிடுது. இப்போ இந்த கஸ்டமருக்கு சேனல்ஸ் ஏதோ வேணும், எக்ஸ்ட்ரா சேனல்ஸ் ஆட் பண்ணணும், இல்லை இருக்கிற சேனல் கட் பண்ணணும் போது நம்ம அந்த பேக்கேஜை கனெக்ட் பண்ணும்போது இது எங்கே நேரம் வந்தோம்னா எஸ்எம்எஸ் வந்துடும். எஸ்எம்எஸ்க்கு வந்தால் இந்த கேஷ் சிஸ்டம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பே சேனல் எவ்வளோ சேனல் யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணோம் அந்த இடத்துல வந்துருந்தால் அது வந்து ஒரு கமாண்ட் கொடுக்கும், இப்போ இந்த சேனல் ஆக்டிவேட் ஆகுது. இப்படி தான் வந்து ரெகுலராக இப்படி தான் வந்து எல்லா கண்ட்ரோல் ரூம்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இதில் ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, எல்லா சேனலும் ஒருங்கிணைச்சு வந்தாலும் இப்போது அந்த ஒவ்வொரு பே சேனல் எவ்வளோ சேனல் யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணல அப்படின்றது எல்லாமே யூஸ் ஒரு இடத்துல வந்து எங்கே நிற்குதுன்னா, இந்த கேஷ் எஸ்எம்எஸ் சிஸ்டம் தான் மெயின் எல்லா கண்ட்ரோல் ரூம்லேயும் யூஸ் பண்ணுறது. இப்படி தான் வந்து நம்ம டிஜிட்டலில் வந்து நடக்கிற ப்ரொசீஜராக நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நடந்துருக்குங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த பதிவு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஒரு கண்ட்ரோல் ரூம்லேயும் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸு இப்படி தான் வந்து டிஜிட்டல் இடம் ரெடி பண்ணுறாங்க. இது மூலிமா தான் இவ்வளோ சேனல்ஸும் நம்மளால் கொடுக்க முடியுது. இது பேண்ட்வித் வழியாக நம்மளுக்கு வந்து கேபிள் டிவி துல்லியமாக நம்ம பார்க்க முடியுது. இந்த பேசிக் தான் இப்போ எல்லாமே நடக்க போகுது. ஏன்னா இப்போது டிஜிட்டல் இடம்லேருந்து இப்போ இதுக்கப்புறம் இந்த இதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே, இதுக்கு மாதிரி வேறு வேறு டெக்னாலஜி வந்தாலும் இது போல் தான் வருங்க. அதனால் பாருங்கள், இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோடு இணைஞ்சிருங்க, கமாண்ட் பண்ணுங்கள், கேபிள் டிவி சார்ந்த அனைத்து விஷயத்தையும் வந்து கேளுங்க, நான் சொல்கிறோம். மேலும் இது ஒரு இன்னொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது மோகன்ராஜ். நன்றி, வணக்கம்.